தமிழ்நாட்டில பிறக்கணும் நல்லா சென்னையில தண்ணியில. தமிழகத்துல ஊழல் மயமாகி விட்டது என்பதற்கு சென்னையில இப்போது இந்த வெள்ளம் தான் ஒரு ரொம்ப ஃபர்ஸ்ட் இல்ல. அப்புறமா நாங்க சேஃப் நினைச்ச ரீஜினையும் தாண்டி தான் வந்துச்சு. சர்டிபிகேட் எல்லாத்தையும் திரும்பி நாங்க உள்ள போய் தான் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல, யாருமே கீழே இறங்கல. சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. ஏன் என் வீட்டுல சீனியர் சிட்டிசன்ஸ் எங்க அம்மா அப்பா இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. ஓ, அண்ணா நகர்ல ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? சோ எங்க இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. தண்ணீர் போட்டு கூட ஏதாவது ஒரு போட்டு எவ்வளவு பேர் அப்படியே அப்படியே நிக்கிறாங்க. ஒரு பொருள் இல்ல பாருங்க, இவ்வளவு தண்ணி சொல்லுங்க பாக்கலாம். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது சார், இந்த மக்களுக்கு என்ன பண்ணுது வந்து பாருங்க. எவ்வளவு பேர் குழந்தையும் குட்டிமா வந்து மாடியில இருந்து பாருங்க. நான் ரெண்டு வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுக்கறதா வந்திருக்கேன். அவங்களுக்கு தண்ணி குடுக்கறதோ வாங்கி குடுக்கறதோ நான் வந்திருக்கிறேன். நான் அப்படி இருந்து என் வீட்டுல என் முன்னாடி புள்ளையெல்லாம் விட்டுட்டு தெரியுமா? அந்த மாதிரி அவ்வளவு ரொம்ப மோசமா இருக்கு சார். அந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆக்சன் பண்ணணும் சார், இம்மிடியா நீங்க ஒண்ணு பண்ணணும். ஏன் சார் நீங்க ஒரு படம் ஒண்ணு விடுங்க சார். கவர்மெண்ட் என்ன சார் பண்ணுது, ஒரு படம் விடுங்க, மக்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. ஏன் 2015 வாங்கி கொடுக்கல, 2015 விடல? ஏன் சார் இப்ப மட்டும் இந்த கவர்மெண்ட் வர மாட்டேங்குது? அந்த அளவு அதை விட மோசமா இருக்கு சார், அதை விட மோசமா இருக்கு சார். அப்பவும் அது கம்மியா இருந்தது, இப்ப அதை விட ரொம்ப மோசமா இருக்குது. எல்லாமே டோட்டல் அவுட். யா ஒருத்தவங்க கூட வரல சார் அந்த இதுக்குல. வாய்ப்பே இல்ல சார். இந்த போட்டிருக்காங்கல்ல, நீங்க என்ன பாருங்க, இந்த போட்டிருக்காங்க பாருங்க, பாருங்க நீங்க பாருங்க எல்லாம் சார். மிக மிக நான் சொல்ல முடியாது சார். குழந்தையும் குட்டியுமா வந்து எல்லாம் மொட்டை மாடில இருந்து யாராவது ஒரு பால் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, யாராவது வந்து ஏதாவது என்ன வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க சார். மக்கள் பூரா ஏங்குறாங்க தெரியுமா? இப்ப நான் வரும்போது பாருங்க, இப்ப கடையும் இருக்காது. நான் கடைக்கு போனா கடையும் இருக்காது. நான் இப்ப எந்தெந்த கடைக்கு போனேன்னு தெரியாது, எந்த கடையுமே தெரியாது, கடையும் இருக்காது எனக்கு. இப்ப பாருங்க, நீங்களே பாருங்க எந்த கடை இருக்கு, எல்லா கடையும் கடையும் மூடி இருக்குது. யாருமே போக முடியாத அளவுக்கு மாற அளவுக்கு தண்ணி இருக்கத்தான் செய்யுது. ப்ரோ வணக்கம். ஓ சம மழை, இன்னைக்கு எங்க வெள்ள போறது? மழை நீரை வெளியில வடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இது கிரேட்டஸ்டா? ஆமா, நம்ம கிரேட்டஸ்ட் தான். நான் சொன்னது அவங்களோட பேரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அத சொன்னேன். ஆமா ப்ரோ, வருஷம் இதே பிரச்சனை வரும் தெரியும். ப்ரோ ஆக்டிவா இதெல்லாம் பண்ணிருக்கணுமா? ப்ரோ ஆக்டிவா முதல்ல பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ரோ ஆக்டிவ் பத்தி பேசுவோம். மழைக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடி கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை அடிச்சே இருக்கும் போது தீபாவளி வந்துருச்சு, அந்த குப்பையெல்லாம் அள்ள வேண்டியிருந்ததுல. தீபாவளி முடிஞ்சோடனே நாய் பிடிக்க போயிட்டாங்க. அதைங்க முடிக்கிறது, அதுக்குள்ளதான் மழை வந்துருச்சு. எது நாய் வாய் வச்ச மாதிரியா? ப்ரோ நாய் வாய் வச்சதுனால நாய் பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இப்ப வெள்ள நிவாரண பணிகள். ப்ரோ இப்ப வார் ஃபுட்டிங்ல வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. யோ, ராங் ஃபுட்டிங் இல்ல, வார் ஃபுட்டிங், போர்க்கால நடவடிக்கைகள். ஆமா, வருஷம் பூரா போர் அடிச்சுட்டு போண்டா தங்காம வேலையை பார்த்திருந்தா இப்ப போர்க்கால அடிப்படையில வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லதான். என்ன பண்ண சொல்றீங்க? எது ஸ்மார்ட் சிட்டியா? இந்த சிட்டில நம்ம எல்லாம் வாழ்ந்து பொழைச்சி வீடு திரும்பி வர்றதுக்கே ஒரு ஸ்மார்ட்னஸ் தேவைப்படுதுல. அதனால மக்கள் நம்ம எல்லாரும் ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால இதுக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு பேர் வச்சிருக்கோம். இன்னைக்கா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. முகலிவாக்கம் வரைக்கும் போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். இப்ப கிளம்பினேன்னா ஒரு 13 மணி நேரத்துல போயிடுவேன் நினைக்கிறேன். அங்க 10 நிமிஷம் வேலை தான், முடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நாளைக்கு காலையில ஆயிடும். நீங்க எங்க அடையாறுல இருந்து வேலை விஷயமா வளசரவாக்கம் போனோமா? அப்ப ஆர்காட் ரோடு தாண்டிதான் போனோம். அப்ப இப்ப கிளம்பினீங்கன்னா நாளை மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்துருவீங்க. அதுக்குதான் பேஸ்ட், பிரஷ், வெட்டிஷூ, டவல், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் கார்லயே எடுத்துட்டு போயிடுங்க. எது பப்ளிக் டாய்லெட்டா? எங்க பப்ளிக் இறங்கி யூஸ் பண்றதுக்கு பேர் பப்ளிக் டாய்லெட் நினைச்சீங்களா? பப்ளிக்கா ரோட்ல போறவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி உட்காந்து போறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் பப்ளிக் டாய்லெட். என்னது, நீங்க என்ன ஸ்விம்மிங் கத்துக்கலையா? உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் ஸ்விம்மிங் கத்து கொடுக்கலையா? என்ன ப்ரோ, சென்னையில வாழணும்னா என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைன்னு முதல்ல நீங்க கத்து வச்சுக்க மாட்டீங்களா? எது அடுத்து ஒன்னு ஏமாத்த தெரியணுமா? அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல ஸ்விம்மிங் தெரியணும்.
நானா 2017 கத்துக்கிட்டேன், 2023 வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஐயோ ப்ரோ, இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. எதை சொன்னாலும் இப்ப மழை பெய்யும் போது எதுக்கு நீங்க வீடியோ போடுறீங்க, மழையெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போடுற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணுமே. எது இப்பவே தண்ணியில மாட்டிக்கிட்டீங்களா? வீடியோ எடுத்து போடுங்க. ஓ, நீங்க பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டா மினிமம் 100 பேர் லைக் போட்டுருவாங்க. அப்போ அடுத்த வருஷம் ஆனா 90 பேர் தான் போடுவாங்க. ஆமா, அதான் வருஷ வருஷம் 100-10 பேர் வெள்ளத்துல போயிடுறாங்களே. போயிடுறாங்கன்னா ஊரு விட்டு போயிடுறாங்க ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இது மழையில ஹோம்லெஸ் பீப்புள், ஹோம்லெஸ் அனிமல்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்களா? அவங்க எல்லாம் என்ன நமக்கு என்ன? நம்ம மழை டி ராஜா சார்னு ஸ்டேட்டஸ் போட்டு நிம்மதியா இருக்கும். சரி, போயிட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். ஆர்காட் ரோடு, ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாட்டில பிறக்கணும் நல்லா, சென்னையில தண்ணியில மிதக்கணும், பிறந்தா தமிழனாக பிறக்கணும், சென்னையில காரு ஓட்டி மகிழணும், ஆங்காங்குல வாழற மாதிரி மகிழணும். இதுதான் வைகையாறு, இதுதான் காவேரி ஆறு, இதுதான் தாமிரபரணி, பாலாறு, தேனாறு, கொள்ளிடாறு, அனைத்து நதிகளும் வான் மலை என கொட்டுகிறார். பிறந்தா பிறந்தா தமிழனாக பிறக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பேர மழைனால, இந்த புயல்னால முதல்ல நடக்கிற விஷயம் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் தெருவில். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ள போற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கிறேன். என் வீட்லேயே வந்து ஒரு அடிக்கவே வீட்டுக்குள்ளார போந்துருச்சு. ஸோ அண்ணா நகர்லேயும் இந்த கதினா, அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதே வந்து லோலைங் ஏரியாஸ்ல என்ன கதி இருக்கு. இது 2015 வந்து நடக்கும்போது எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செஞ்சோம். இது 8 கழிச்சு அதை விட மோசமான நிலைமையில இருக்கும்போது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்க இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ட்ரெயின் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நியமிக்கிறதா கிரேட்டர் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் அறிவிச்சாங்க. அது எங்கின்னு, எங்கிட்டு ஆரம்பிச்சாங்க, எங்கிட்டு முடிச்சாங்க, எங்க தொடங்கினாங்கன்னு தெரியல. இது ஒரு விண்ணப்பம் தான், ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா நான் ஒரு ஓட்டர்ன்றது வகையில நான் கேட்கறேன், ஒரு நடிகனா கேட்கல. ஆனா எல்லாம் சென்னை தொகுதி எம்எல்ஏஸ் மட்டும் தயவு செஞ்சு வெளியில வந்து நீங்க வந்து இது சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுமக்கள் வந்து சேவை செய்யறது விட்டுருங்க, அது அவங்க பார்த்து அவங்க பண்ணிடுவாங்க. எம்எல்ஏஸா அந்தந்த தொகுதி எம்எல்ஏஸா வந்து நீங்க உங்க தொகுதியை வந்து வெளில வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இல்லைனா வந்து இருட்டில் வந்து அவங்கவுங்க குழந்தைகள் வச்சிருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. ஏன் என் வீட்டிலே சீனியர் சிட்டிசன்ஸ் எங்க அம்மா அப்பா இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. ஓ, அண்ணா நகர்ல ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ள வந்து எப்படி இருக்கும்? ஸோ எங்க இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. இது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிமார்க் அகேன்ஸ்ட் எனி திங். இட்ஸ் ஜஸ்ட் அ ரிமார்க் அகேன்ஸ்ட் த சேம் ப்ராப்ளம், வாட்டர் லாகிங். இது ஒரு சின்ன மழைனாலே வந்து டி நகரில் தண்ணி தேங்கும். ஆனால் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கிட்டு இருக்குன்றது தர்ம சங்கடமான, கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது தயவு செஞ்சு இதுக்கு என்ன இம்மிடியட் மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியுமோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனரும் ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் தயவு செஞ்சு இறங்கி இப்போ வேலை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இது ஒரு முக்கியமான பதிவு. தயவு செஞ்சு ப்ளீஸ், வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் சிட்டிசன்ஸ் பட் ஆல்சோ த கவர்மெண்ட் டூ இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டேக்ஸ் கட்டுறோம், எதுக்காக டேக்ஸ் கட்டுறோம்னு தயவு செஞ்சு கேட்க வச்சிடாதீங்க. எதுக்காக வந்து யாருமே வந்து தொகுதி பக்கம் இந்த விஷயத்துக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து முகம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். என் பேர் வந்து லோகேஷ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்தேன். போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி இருக்கு, எத்தனை நாள்? கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கு தண்ணி, அதுக்கப்புறம் பரவாயில்ல. என் பேர் கீர்த்தி, குடுவாஞ்சேரி நந்திவரம் ரோட்ல இருக்கேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் இல்ல, அப்புறமா நாங்க சேஃப்னு நினைச்ச ரீஜினையும் தாண்டிதான் வந்துச்சு. சர்டிபிகேட் எல்லாத்தையும் திரும்பி நாங்க உள்ள போய் தான் எடுத்துட்டு வந்தோம்.
அதுக்கப்புறம் பரவாயில்ல, யாருமே கீழே இறங்கல. அப்புறம் அனிமல்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் காலையில குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா யாராலுமே ரொம்ப சஃபரிங் தான். நேத்து ஏர்லி மார்னிங் 3 o'clock இல்ல, 3 o'clock தான் நாங்க தூங்கினோம். அதுக்கப்புறம் 5 இருந்து ஆரம்பிச்சிருச்சு, 5 அரௌண்ட் ஃபுட் வரைக்கும் இருந்துச்சு. தென் இட் ஸ்டார்டட் அப் டு செஸ் லெவல். அண்ட் எனக்கு எப்போ தண்ணி இறங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான். நேத்து ஃபுல்லாவே, நேற்று ஏர்லி மார்னிங்ல இருந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வரைக்குமே தண்ணி இருக்கு. நாங்கள் ஸ்டூடெண்ட் தான், இப்போதான் சென்னையில வந்து படிக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஆனா அங்க இருக்க லோக்கல் பீப்புளுக்கே யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ உண்மையே எங்க மட்டும் லேக் எல்லாம் திறந்து விட போறேன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட சொல்லுங்க. யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு காலையில வந்தாங்க, நேற்று ரெஸ்கியூவால கூட உள்ள வர முடியல. தே காண்ட் ஹெல்ப் அஸ். தென் இன்னைக்கு காலையில வந்தாங்க, தே கேவ் மில்க் அண்ட் ஃபுட் எல்லாமே பண்ணாங்க. நான் ரித்திகா இங்கதான் இருக்கேன். மூணு மணி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா தண்ணி வரல. திடீர்னு சடனா வந்து 5 o'clock மேல தண்ணி வந்துருச்சு. இங்க ஏதோ லேக் பக்கத்துல இருக்கு, திறந்து விட போறேன்னு சொன்னாங்க. அது திறந்து விட போறாங்கன்னா முன்னாடியே இங்க இருக்க லோக்கல் பீப்புக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. இன்ஃபார்ம் யாருமே பண்ணல. அதனால டக்குன்னு சடனா வந்துருச்சு. நாங்க தூங்கிட்டு தான் இருந்தோம், ஏஞ்சு பார்த்தா வீட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு.